absolute heart together here today for this beautiful celebration of Diwali, the festival of lights. Diwali signifies the victory of light over darkness, knowledge over ignorance, and good over evil. As we illuminate the night with lamps and love, let us also light up our hearts with the joy of togetherness and the warmth of love. தீபங்களின் ஒளியில் நம் மனதின் இருள் அகலட்டும். எதிர்காலத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்தட்டும். தீபாவளி என்பது வெற்றியின் திருநாளாகும். இருளை அகற்றி ஒளிபரப்பும் தீபங்களைப் போலவே நம்முடைய வாழ்க்கையும் சக்தியும் உற்சாகமும் பரவட்டும். I am immensely delighted to extend a warm welcome to our respected chairman sir, Mr. Aribok sir, whose guidance and support continuously inspire us to reach a new heights. We are equally grateful to have with us sir, Esteemed Vice Chairman sir, Dr. Srinivasan Aribok sir, whose wisdom and vision he always led us forward. It's a pleasure to welcome our advisor sir, Dr. E. Soundararajan sir, who encouraged us to strive for excellence, and our dynamic CEO, Mr. J. N. Sendrikana sir, whose dedication shapes our institution's journey. We also feel honored by the presence of our principal, Dr. S. Lakshmi ma'am, whose leadership in beacon of our sir and various department HODs. A special welcome to our beloved faculty members who are the pillars of our institution, continuously guiding and inspiring us. And to our dear students, each one of you adds vibrancy to this gathering. Your energy and enthusiasm make celebration like this so memorable. Thank you so much. Thank you, Mandanil, for your wonderful and awful welcome address. Now, let's start with the segment. I request Hemnath from first year AIS department to the song. Thank you.
speech. Give a big round of applause. Dhanasilan, Jambulan, Prabhakaran. அருமையான குளிர் தண்டல் வீசும் மாலை பொழுதில் உங்களுக்கு விருப்பத்துக்கு அநேகமாக மாறாக இந்த பட்டிமன்றம் நிகழும் என்று நினைக்கிறேன். நிகழ்வின் தொகுப்புகளை வாழ்வுடன் தொடர்பு படுத்திக் கொண்டு இனிவரும் நாட்களை எவ்வாறு நாம் பயணிக்கலாம், பயணம் எவ்வாறு இருக்கும், நம்முடைய இலக்கை அடையலாம் அப்படின்ற ஒரு வாழ்வியலோடு தொடர்புபடுத்தி இந்த நிகழ்வை இனிதாக எடுத்துக்கிட்டு நினைக்கிறேன். பட்டிமன்றத்தின் தலைப்பு அநேகமாக அனைத்து மாணவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். என்னப்பா வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி தருவது நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளா? ஒரு மனிதன் வாழ்க்கையில நினைவுகளும் எதிர்கால கனவுகளும் ஒன்றிணைந்து பயணிக்கக்கூடிய நிகழ்வுதான் வாழ்க்கை. எனக்கு நினைவு இருந்தால்தான் நான் உழைந்து விழும் பொழுது என்னால் நிமிர்ந்து நிற்க முடியும். இலக்குன்னு ஒன்று இருந்தால்தான் அதற்கான முயற்சி, திட்டமிடல், பயிற்சி எல்லாமே ஏற்படுத்தி என்னுடைய இலக்கை நான் அடைய முடியும். ஒரு தடவை இலக்கு அடைஞ்ச பிறகு அதோட நம்மளுடைய வாழ்க்கையோட சுற்று முடிய போறதில்லை. அதுக்கப்புறம் ஒரு புதிய இலக்கு வரும். அந்த புதிய இலக்குக்கு என்னுடைய நிகழ்வுகளையும் நினைவுகளையும் மறுபடியும் ஒரு பயிற்சியா உள்ள எடுத்துக்கிட்டு அடுத்த நகர்வுக்கு நகர்வு போறோம். வாழ்க்கையோட சூழல் காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதோடைய தேவைகளும் மாறிக்கிட்டே இருக்கும். மனித மனங்களுக்கான தேவைகளும் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த நிகழ்வை எப்படியெல்லாம் எடுத்துட்டு போகலாம்? நிகழ்வு தான் நமக்கு முக்கியம் இல்ல எதிர்கால குறிக்கோள் தான் நமக்கு முக்கியம்? எதிர்கால குறிக்கோளை நோக்கி நம்ம பயணிக்கிறோமா எது இல்ல பழங்கால நினைவுகளை வச்சு நினைவோட மகிழ்வோட பயணிக்கிறோமா அப்படின்றத அவை இரு பிரிவா பிரிஞ்சிருக்கு. நிகழ்வுகளே எதிர்கால நிகழ்வுகளே எதிர்கால கடந்த கால நினைவுகளே. இப்ப முதல் முறையா நமக்கு ஆரம்பிக்க போறது நேற்றைய நினைவுகளே என்ற அணியில இருந்து மூணு பேர் இருக்காங்க. மணிகண்டன், எமயவதி, வித்யா. நாளைய கனவுகளே என்ற அணியில் இருந்து தனசீலன், ஜமுனா, பிரபாகர். நிகழ்வு ஆரம்பிக்கலாமா? நிறைவா நேற்றைய நினைவுகளே அணியில் இருந்து மணிகண்டனை நான் அழைக்கிறேன். அவருடைய கருத்துக்களை முன்மொழியும். முயலாப்பின் பாடலினும் யார் தரும் கவிதையினும் மாப்பலா போல எண்ணி காப்பிலா காலமெல்லாம் வாழும் முப்பில்லா தமிழை என் முதல் முதலில் வணங்கி என் உரையை நான் தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, இன்றைய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில் மகிழ்ச்சி தருவது நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளா அப்படின்றது. நான் எந்த அணியிலிருந்து பேச வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்றைய நினைவுகள் தான் மகிழ்ச்சியை தருது அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு பேச வந்திருக்கேன். நடுவர் அவர்களே, இங்க இப்ப பாத்தீங்கன்னா, இங்க இத்தனை பேர் இருக்கும், இத்தனை பேர்கிட்டயும் நீங்க போயிட்டு இன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கை வந்து ஜாலியா இருக்கா அப்படின்னு நம்ம வந்து கேட்டா யாருமே வந்து ஒத்துக்க மாட்டோம். எனக்கு சின்ன வயசுல இருந்ததே எனக்கு வந்து ரொம்ப ஜாலியா இருந்தேன் நானு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படி தானே சொல்லுவீங்க எல்லாருமே? வாழ்க்கைனா அப்புறம் நகர்ந்தானே உனக்கு நடுவர் அவர்களே? நினைவுகள் எப்படி சொல்லணும்னா, இப்போ வந்து முந்தா நாள் நான் வந்து ஒரு விருந்துக்கு போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே அந்த விருந்தில் வந்து நல்ல சாப்பாடு போட்டாங்க, நல்ல சுவையாக இருந்தது அப்படின்னு நான் வந்து அந்த நினைவை எடுத்துன்னு வந்து இன்றைக்கி வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ வந்து நேற்றைய நினைவுகள் தான் எனக்கு வந்து மகிழ்ச்சி தருதுன்னு நான் சொல்கிறேன். இந்த எதிரணியில் உட்காந்துருக்காங்க பாருங்கள், இவங்களாம் எப்படி தெரியுமா? நாளைக்கு வந்து இந்த நிகழ்வு நடக்குமா, நாளைய பொழுது முதல் விடியுமா, இல்லை வந்து நாளைக்கு முதல் விருந்து போடுவாங்களா, நடக்குமோ நடக்காதோ, இல்லை அந்த மழை வந்து கெடுக்குமோ இன்னுமோன்ற ஒரு தாட்டில் தான் இந்த எதிரணியில் எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. நடுவர் அவர்களே, இவங்க சொல்கிற கதையெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? இதோ பாருங்க, வெள்ளைக்காக்கா பறக்கிறது பாருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த நினைவுகள், இந்த எதிர்கால நினைவு, எதிர்கால கனவுகள் அப்படின்றது என்ன தெரியுமா? ஒரு கற்பனை தான், நடக்கும் நடக்காமலும் போகலாம். அப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, நேற்றைய நினைவுகள் தான் எனக்கு வந்து மகிழ்ச்சி தருவேன்னு சொல்கிறேன்.
இப்ப ஒரு முந்தான நேத்து வந்து என்ன நடந்ததுன்னா, நம்ம இளைய தளபதி விஜய் வந்து ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சிருந்தாரு. சரி, நடுவர்கள் நடுவர்கள் இதுபடி தளபதி விஜய் நடிகர் விஜய்னு சொல்ல சொல்றாரு. நடிகர் விஜய்னே நான் சொல்றேன். இந்த நடிகர் விஜய் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சிருந்தாரு. அதை ஆரம்பிச்சு நேத்தே அந்த நிகழ்வு வந்து முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு காலையில பார்த்தா ஒருத்தர் வந்து ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்றான், ஏன் தமிழக வெற்றி கழக தலைவர் இவர் தான் அப்படின்னு. அப்ப வந்து நேத்து நடந்தக்கூடிய விஷயத்த இன்னைக்கு வந்து அவன் நினைவு கூர்ந்து பாக்குறான். அப்ப வந்து நினைவுகள் தானே நமக்கு வந்து மகிழ்ச்சியை தருது அப்படின்னு நான் சொல்றேன். நடுவர் அவர்களே, இன்னைக்கு வந்து நீங்க 1000 சொல்லலாம், நான் டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு. என்னதான் ஆனாலும் இந்த சின்ன வயசு குழந்தையில இருந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சு நம்ம வந்து ஃபீல் பண்ணியிருப்போம் நடுவர் அவர்களே. அதே போல என்னன்னா, இப்ப வந்து 1000 சூப்பர் ஹீரோ வரலாம் உங்களுக்கு. ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித், என்னதான் 1000 ஹீரோ வந்தாலும் எங்க சோட்டா பீம் மாதிரியும் பென்டன் மாதிரியும் இல்ல வந்து அது போல ஹீரோ தான் எங்களுக்கு வந்து பிடிக்கும் நடுவர் அவர்களே. ஆமா நடுவர் அவர்களே, என்ன சுட்கி டோலு போலு ராஜு, எங்களை விட எங்க பசங்க பாத்தீங்களா எந்த அளவுக்கு இப்ப மைக்கு கொடுத்தனா போதும், 10 பேர் என்ன 15 பேர் சொல்லுவாங்க. சார் கூட பாப்பாரு போல சோட்டா பீம், மகாராஜா தான் முக்கியமான கேரக்டர்னு சொல்றாரு. இன்னைக்கு வந்து நீங்க இந்துமதி மகாராஜா பொண்ணு இந்துமதி தான் பிடிக்குமா நடுவர் அவர்களே? இன்னைக்கு வந்து உங்களுக்கு நம்ம சொகுசா போறதுக்கு ஆடிக்காரு, டொயோட்டா, கிரெட்டா இல்ல இந்த மாதிரி கார்கள்லாம் நிறைய வரலாம். என்னதான் வந்தாலும் அந்த காலத்துல இருந்த நினைவுகள் தான். அந்த அம்பாசிடர் கார் தான், அந்த அம்பாசிடர் காரை பார்த்த உடனே ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் அந்த தெருவில் அந்த பசங்க பார்த்த உடனே அது பின்னாடியே ஓடுவாங்க, அந்த அம்பாசிடர் கார் பின்னாடி. அது அதை எப்படி அதில் வந்து ஓட்டி பார்க்கணும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி வந்து வரும். இன்னைக்கு நீங்கள் வந்து 1000 கார் வாங்கியிருந்தாலும், இன்னைக்கு அவங்க வந்து பெரிய அளவில் 1000 கார் வாங்கியிருந்தாலும் அவங்க வந்து சொல்லக்கூடிய இது என்னன்னா, அன்னைக்கு நான் அம்பாசிடர் கார் ஓட்டினேன், இன்னைக்கு நான் அந்த கார் வாங்கியிருக்கேன் அப்படின்ற நேற்றைய நினைவுகள் தான் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு மகிழ்ச்சி தருது நடுவர் அவர்களே. ஆமாம் நடுவர்களே, அதுதான் நான் சொல்றேன், நினைவுகள் தான் மகிழ்ச்சியை தரும் நான் சொல்றேன். இப்ப இன்னைக்கு நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் நடுவர் அவர்களே. அடுத்த வருஷம் தீபாவளி அப்போ நான் வந்து தீபாவளிக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து நான் எங்க காலேஜ்ல இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணேன்னு அடுத்த வருஷம் நான் வந்து திங்க் பண்ணி பார்ப்பேன். நினைவுகள் தான் எனக்கு வந்து எதிர்கால திட்டமா வருதுன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து நம்ம வாட்ச் கட்டுறோம், என்னென்ன வாட்ச், ஃபாஸ்ட் ட்ராக்கு, டைட்டனு, ஜி ஸ்போர்ட்ஸு, ஜி ஷாக்கு அப்படின்ற எல்லா வாட்சும் கட்டுறோம். என்னதான் வாட்ச் கட்டினாலும், என்னதான் நம்ம வாட்ச் கட்டினாலும் இந்த வாட்ச் முட்டாய்ன்னு சொல்லுவாங்கல்ல சின்ன வயசுல, அந்த வாட்ச் முட்டாயை இப்படி சுத்தி இந்த நாக்கில தவறுகளை இப்படி சுத்தி இப்படி படபடபடன்னு இப்படி அடிச்சுனா அப்படியே சுத்தும். அதை டைமும் பார்க்க முடியாது, ஒன்றும் பார்க்க முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் அதுதான் வந்து இன்னைக்கு நினைவு கூறுது அப்படின்னு நான் சொல்றேன். அது இந்த பணம் ஓலையில வந்து வாட்ச் பார்த்துருப்பீங்க உங்க சின்ன வயசுல எல்லாருமே வந்து இந்த பணம் ஓலையில் அந்த வாட்சும் வந்து அதில் மணி பார்க்க முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் அதை வந்து நினைவுகள் கூறது தான் வந்து மகிழ்ச்சின்னு நான் சொல்கிறேன். நொங்கு வண்டி, நொங்கு வண்டி இப்போ அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, நொங்கு சாப்பிட்ட பிறகு அதில் வந்து அந்த சக்கரம் மாதிரி ரெண்டு இது பண்ணிட்டு அதில் ஒரு ஸ்டேரிங் அந்த ஒரு பாட்டில் போட்டு அதுக்குள்ளே ஒரு குச்சை சொருவிட்டு அது வந்து ஸ்டேரிங் அந்த வண்டியை ஓட்டுவோம். அந்த வண்டி ஓட்டினவெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு சொந்த வண்டிக்கு ஓனராக இருக்கான் நடுவர் அவர்களே. அந்த வண்டியில் என்ன பிரச்சனைன்னு இல்லைன்னு கேளுங்களா, ஆர்சி புக் தேவையில்லை, போலீஸ் தொல்லை இல்லை, பெட்ரோல் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, நாங்கள் மட்டும் எங்கே வேணாலும் சுற்றுவோம். இப்போ இருக்கிற ஸ்நாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எப்படி தெரியுமா நினைவுகள் வருது? இப்போ போன உடனே கடைக்கு போன உடனே என்ன கேட்குறான், பஃப் இருக்கா, வெஜ் பஃப் இருக்கா, திக் பஃப் இருக்கா சார், பர்கர் இருக்கா, இப்படின்னு தான் கேட்குறான். அன்னைக்கு இருந்த தின்பண்டங்கள்லாம் எப்படி தெரியுமா இருந்தது, நெல்லிக்காய், இறந்த வடை, இதெல்லாம் இன்றைக்குமே நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு போனால், தம்பி எங்கள் ஊரில் வைக்கல இந்த மாங்காய் வத்தல் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் இருந்தால் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு அவங்களுக்கு அன்னைக்கு சாப்பிட்ட அந்த நேற்றைய நிகழ்வுகள் தான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு மகிழ்ச்சியை தருது நடுவர் அவர்களே. நான் என்ன இன்னும் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து
போட்டோஸ் எப்படி? இப்போ இங்க நிறைய பேர் நான் கூட பார்த்தேன், போட்டோஸ் வந்த உடனே போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க. 1000 போட்டோஸ் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து உங்க வீட்டு, இப்ப எல்லார் வீடு இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி இருக்கும், டிவி மேல ஒரு போட்டோ வச்சிருப்போம். அது என்ன போட்டோன்னு கேட்டீங்கன்னா, உங்க அம்மா யாருன்னா வந்த உடனே டக்குன்னு சொல்லுவாங்க, என் குழந்தை இதுதான் சின்ன வயசுல எடுத்த போட்டோங்க, இதை பாருங்களேன் அப்படின்னு அதை வந்து எடுத்து காட்டுவாங்க. அதை தவிர்த்து இன்னைக்கு வந்து 1000 செல்ஃபி எடுக்கிறோம், எல்லாம் பண்றோம், இருந்தாலும் ஸ்கூல்ல வந்து ஒரு குரூப் போட்டோன்னு சொல்லுவோம்ல, அந்த குரூப் போட்டோவை எடுத்து நம்ம வந்து எல்லாரும் இன்னைக்கு வந்து நம்ம அம்மா வந்து காட்டுவாங்க, யாரா வீட்டுக்கு வந்தோடனே, இதுல என் பொண்ணு எங்க இருக்கா, இதுல என் பையன் எங்க இருக்கா, கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் அப்படி சொல்லியிருக்கீங்க? எல்லார் வீட்லையும் சொல்லுவாங்களா? அது போலதான் நமக்கு, நான் அன்னைக்கு எடுத்தக்கூடிய போட்டோ தான் இன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் என் வீட்டுக்கு வந்தாலும் இது நான் ஸ்கூல் படிக்கும் போது எடுத்த போட்டோ அப்படின்ட்டு நான் வந்து சொல்லுவேன். நடுவர் அவர்களே, இறுதியா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, அந்த கணவன் மனைவி இருந்தாலும், அந்த கணவன் மனைவி வந்து இறந்துட்டாலும், அவங்க வந்து அவங்களுடைய நினப்பில் வாழறதுக்காக அவங்க வந்து சேலை இருக்குல்ல, அதை வந்து போத்திக்கிட்டு தூங்குவாங்க. அது வந்து நீங்கள் வந்து காயப்பட்ட மனதிற்கு மருந்தாக பயன்படுவதே எங்களோட நினைவுகள் தான் நடுவர் அவர்களே. அது அதுக்கடுத்ததாக இப்போ வந்து இரண்டு மணித்துளிகள் நடுவர் அவர்களே, இறுதியாக உங்களுக்கு இப்போ டெக்னாலஜியில் சொல்லணும்னா, ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, கூகுள் ஃபோட்டோஸ் இருக்குது, எல்லாத்துலேயுமே இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, மெமரிஸ் மெமரிஸ் மெமரிஸ். அந்த மெமரிஸ் தான் நான் வந்து நேற்றைய நினைவுகள் தான் மகிழ்ச்சி தருது அப்படின்னு நான் சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மணிகண்டன் அவர்கள், நினைவுகள் பயணிக்க, அதுக்கு நம்ம கொடுக்குற ஒரு முன்னுதாரணம், நினைவுகள் மட்டுமே பயணிக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் மட்டும் சொல்லிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம நிறையா இறந்தோர் நிலத்தடி வாழ்க்கையில உங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் வருது, இதெல்லாம் மறந்துட்டீங்க. பாருங்க, நினைவுகளை வச்சு பயணிக்கக்கூடிய விஷயத்தில் நமக்கு முரண்பாடுகள் சில ஏற்படும். தொடர்ந்து பழைய நினைவுகளோட பயணிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன பற்றி சொல்லுவாங்க, கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்பிள், கொஞ்சம் மன சிந்தனை கொஞ்சம் பேரலைக்கு பற்றி சொல்லுவாங்க. அதாவது நிகழ்காலத்தோடு அந்த நினைவுகளை ஒப்பிட்டு பயணிக்கிறப்ப தான் சரியான முறையாக இருக்கும். சரி, அடுத்த ஆண்டியில் இருந்து நாளைய கனவுகளேன்றது தனசில்லை. நான் நல்லதொரு தலைப்பிற்கு நல்லதொரு விடயம் தர காத்திருக்கும் நடுவர் அவர்களே, இப்பட்டிமன்றத்தை சட்டமன்றமாக்க மாற்ற துடிக்கின்ற எதிர்கட்சி, மன்னிக்கவும் எதிரணியை சேர்ந்தவர்களே, மேலும் கல்லூரி நிர்வாக பொறுப்பாளர் அவர்களே, தலைமை பேராசிரியர் அவர்களே, துணை பேராசிரியர் அவர்களே, மேலும் நேற்றைய மாநாட்டை கண்டுகளித்து விட்டு அவர்களே இவர்களே என்ற வார்த்தையை உபயோகித்ததற்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என துடித்துக் கொண்டிருக்கும் என் மாணவ மாணவிய நண்பர்களே, பெருமக்களே அனைவருக்கும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்க விரும்புகிறேன். இப்போதான் ஒரு 10,000 வேலை வெடிச்சிட்டு போயிருக்கு. நியர்லி நான் நல்லா தான் பேசினாரு, நான் இல்லைன்னா சொல்லலை. நம்ம நடுவர் ஐயா அவர்களும் ஒரு பக்கம் சாயாம நீதி வழங்குற மாதிரி அவருக்குமே வந்து இதெல்லாம் தப்புன்னு சொல்லியிருக்காரு. அது அதை நினச்சி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் வந்து பல விஷயத்த வந்து நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு போன மணிகண்டன் அவர்கள் வந்து பேசிட்டு போனாரு. நம்ம மணிகண்டன் சார் வந்து சொல்றாரு, எல்லாரும் வந்து பணம் சொல்லிட்டு பின்னாடியே போறாங்க, பாஸ்ட்டை யோசிக்க மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் ஓகே தான். அதே மாதிரி குழந்தை பருவத்து வரையும் பேசுறாங்க, மெமரிஸ் எல்லாம் ஓகே தான், எல்லாத்துக்கும் வந்து ஒரு பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பேச இங்கே வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அவருடைய குழந்தை பருவத்தையே நான் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். குழந்தை பருவம் சொல்கிறாங்க இல்லையா, குழந்தை பருவம் நம்ம நடுவர் ஐயா அவர்களுமே சொன்னார், குழந்தை பருவத்திலிருந்து நம்ம வந்து கடந்து தான் வரணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ட்ரூ. நானும் உங்களை கேட்குற மணிகண்டன் அவர்களே, நீங்களும் வந்து குழந்தை பருவத்திலே இருக்கீங்க, எல்லாம் குழந்தைத்தனமாக பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அங்கேயே இருந்திருக்கலாமே, எதுக்காக சென்னைக்கு வந்தீங்க? ஏன்னா நீங்களுமே ஒரு கனவோடு தான் வந்திருப்பீங்க, உங்களுக்கே தெரியும் நம்ம ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் எப்படி, நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி, அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், நம்ம மாற்றணும் அப்படின்ற கனவோடு வந்திருக்கீங்க. வந்த இடத்துல போயிட்டு பழச நினச்சிட்டு இப்படி யோசிக்கிட்டு இருந்தா நியாயமா இல்லை இல்லையா? அப்போ வந்து கனவு தானே முக்கியம், நீங்களே கனவை நோக்கி தானே பயணிச்சு கொண்டு இங்கே வரீங்க. இன்ஜினியரிங் சார் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கனவு இருக்குல்ல, பிளேஸ்மெண்ட்னு ஒரு கோல் இருக்கு இல்லையா, அதை தாண்டி நிறைய கனவுகள் இருக்கு இல்லையா. கனவுகள் இல்லாத மனுஷனை வந்து எப்படி நீங்கள் முழுமைப்படுத்த முடியும்? அதுக்கெல்லாம் உங்கள் அணியிலிருந்து அடுத்தடுத்து பதில் சொல்லி ஆகணுன்றதை நான் இங்கேயே தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணும்போது இப்போ இல்லை இப்போ இல்லை இப்போ இல்லைன்னு சொல்றீங்க, தலைப்பே உங்களுக்கு தெரியலையே,
ஃபியூச்சர் டென்ஸுக்கும் பாஸ்ட் டென்ஸுக்கு தானே இங்கே போட்டியே, ப்ரெசென்ட் டென்ஸுக்கு இங்கே என்ன வேலை? ப்ரெசென்ட்டையும் கம்பேர் பண்ணுறீங்க. ப்ரெசென்ட் இஸ் ஆல்வேஸ் வே வித் த்ரோன்ஸ். அது முட்களால் ஆனது மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரு நாளைக்கு கடக்கிறோம் அப்படின்னா நமக்கு அது கஷ்டங்களாக தான் இருக்கும். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கஷ்டமாக தான் பண்ணுவோம். ஆனால் அதுலேருந்து வர என்ன ஒரு விடயம் கிடைக்குதோ அதுலேருந்து தான் நம்ம வந்து அதில் மகிழ்ச்சி அடையணும். அது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். மேலும் வந்து நீங்கள் அம்பாசிடர் கார் பின்னாடியே போகிறோம்லாம் சொல்கிறீங்க. அந்த கார் பின்னாடியே போயிருக்கலாம், இங்கெல்லாம் வராமல் இருந்திருக்கலாம். அவர் சொன்னது தன்னுடைய சின்ன வயசில் பண்ண ஒரு ஆக்டிவிட்டி சொன்னார். ஆக்டிவிட்டி லேர்னிங் ப்ராசஸ் சொல்கிறோம் இல்லையா, ஸ்கூலில் பண்ணுறாங்க. நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டே, வீக்லி ஒன் டே, பிங்க் டே, ஆரஞ்ச் டே, விஜிடேபிள் டே, ஃப்ரூட் டே, அந்த மாதிரி சின்ன வயசில் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க ஒரு சின்ன பையன் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சுற்றக்கூடிய சக்கரம் எப்படி இருக்கும், பண வண்டிகள் எப்படி செய்யலாம், அதில் என்னென்னலாம் மாற்றம் கொண்டு வரலாம், அடிப்படை அவனுக்கே தெரியாமல் அந்த அறிவியலும் வாழ்வியலும் அவனுக்கு புரியும். சக்கரம் இருந்தால் தான் வண்டி சுற்றும், அப்போ ரவுண்டாக தான் சக்கரம் இருக்கணும். அதெல்லாம் எனக்கு புரியுது நடுவர் அவர்களே. மகிழ்ச்சி காணலாமே, பழசைய வச்சு ஏன் மகிழ்ச்சி அடையணும் நான் கேக்குறேன். இப்ப கடக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு நினைவுகள் தான் நடுவர் அவர்களே. நினைவுகள் மோசம் என்று நான் சொல்லவில்லை. ஆனா எல்லாருக்குமே வந்து நினைவுகள் மகிழ்ச்சி தான் தருன்றது எப்படி வாதிட முடியும்? இது முட்டாள்தனமான வாதம் இல்லையா? அதை பிரதிபலிக்க தான் நான் இப்ப எனக்கு ஒரு 70 வயசு, என்னால என்ன பண்ண முடியும்? நடுவர் அவர்களே, போட்டி வந்து எங்களுக்கும் அவங்களுக்கு தான் மறந்துட்டு பேசுறீங்க. போட்டி எங்களுக்கும் அவங்களுக்கு தான் மறந்துட்டு பேசுறீங்க. சமதளமா இருக்கும் இல்லையா? ஒரு சார் மூலியமா ஆயிடும் சொல்றீங்க இல்லையா? அப்புறம் உங்களை பாராட்டுனது எந்த போ. மேலே வந்து டெக்னாலஜி டெக்னாலஜின்னு சொல்றாரு. டெக்னாலஜியோட கனவு தான் இந்த இப்ப இருக்க டெக்னாலஜியில வந்திருக்க இந்த கூகுள் போட்டோஸா இருக்கட்டும், ஃபேஸ்புக் மெமரிஸ் ஆகட்டும், எல்லாமே இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து மெமரிஸ் ஒழுங்கா வருமா நான் கேட்கறேன். அவருக்கு வந்து கூகுள் போட்டோஸ்ல அவருக்கு மலரும் நினைவுகள்னு வரும். எனக்கெல்லாம் கூகுள் போட்டோஸ் ஓப்பன் பண்ணி எனக்கு கைகாலம் நடுங்குது சார். ஏன்னா கூகுள் போட்டோஸ் ஓப்பன் பண்ணி என்ஜாய் ஒரு மெமரிஸ் சொல்லிட்டு எங்க அம்மா போட்டோ என் போட்டோ தான் சார் வருது. இல்லாத ஒருத்தர் நான் எப்படி தேட முடியும்? எல்லாருக்கும் இது போலதான் இருக்குன்றதை நம்ம எப்படி சொல்ல முடியும்? மேல வந்து இன்னொரு க்வெஸ்சன் கேட்பாங்க, எங்களை பத்தி இவ்வளவு திட்டிட்டு போனாரு, அவர் என்ன ஃபியூச்சர் பிளான் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. ஃபியூச்சர் பிளான் இல்லாம யாருமே இங்க கிடையாது, ஓகேவா? மேலும் வந்து இங்க வந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னா வந்து எனக்கு ஒரு பிளான்ஸ் இருக்கு, எனக்கு வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த அச்சீவ்மெண்ட்ஸை சாதிக்க என்னென்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். இன்னும் நான் இங்க பேசினா வந்து நேரம் செலவிடக்கூடும்ன்றதுக்காக இத்துடன் வந்து என்னுடைய உரையை நான் நன்றி கூறுகிறேன். மேலும் வந்து நான் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளிப்பார்கள் எனவும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களுடைய பாணியில எதிரணியில இமயவதி என்ன கொடுக்க போறாங்க? கனவு என்பது வேறு, இலக்கு என்பது வேறு. கலர் கலரா கனவு எல்லாரும் தான் காணலாம், ஆனால் நிஜம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. நீங்கள் சொல்கிறது எனக்கு என்னமோ காணல் நீர் மாதிரி இருக்கு. நாளைக்கு பொழுது விடியுமா விடியாதா, நாளைன்னு ஒரு நாள் இருக்குமா இருக்காதா, போகிற வழியில் நம்ம உயிர் இருக்குமா இல்லை போகிற பஸ்ஸுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுமா? ஐயா நீங்கள் சொல்கிறீங்க தமிழ்நாடே விடியலை நோக்கி விடியல் பயணத்தை முன்னேற்றி கொண்டிருக்கு, எதிர்கால கனவுகளை நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. இப்ப விடியல தர்றவர் ஒரு கனவு காண்றாரு, இருக்கிற 500 ரூபாய் நோட்டை எல்லாம் அழிச்சிட்டு புது 420 நோட்டை அறிமுகப்படுத்தினா என்ன? இந்த கனவு உங்க எல்லாருக்கும் அப்படியே மகிழ்ச்சி கொடுக்குதா? ஐஸ்ல உறைஞ்ச மாதிரி இருக்குதா? கண்டிப்பா கிடையாது. அன்னைக்கு 10 கோடி வச்சிருந்தாலும் பிச்சைக்காரங்க நம்ம கீழேதான் எஸ்பிஐ பேங்க் வாசல்ல போதான் போய் நிக்கணும். காசு அக்கௌண்ட்ல போட்டாதான் நமக்கு இருக்கு, இல்லைன்னா அடுத்த வேலை சோத்துக்கே வழி இல்லை. நினைச்சு என் அக்கௌண்ட்ல போட்டு பாருங்க ஐயா, எல்லாம் ஒரு நம்பிக்கை தானே. அதே மாதிரி அவங்க சொன்னாங்க நினைவுகள் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு.
உண்மையை சொன்ன எல்லாருக்கும் கசக தாங்க செய்யும். யாராச்சும் சொல்லியிருக்காங்களா உண்மை இன்னைக்குதுன்னு? கண்டிப்பா கிடையவே கிடையாது. நினைவுகள் ஆபத்தானதுதான், கொடுமையானதுதான். ஆனா அதுல இருந்து நம்ம கத்துக்கிட்ட பாடமும், அது நமக்கு கொடுக்கற அந்த ஒரு தைரியமும், அதுல இருந்து நம்ம எழுந்திருச்சு வர அவ்வளவு உபயோகமா இருக்கும். இவங்க சொல்றாங்களே கனவுகள், ராஜாவோட கனவுகள்லாம் எப்படி இருக்கும்? அடுத்த நாட் அழிக்கணும், அவனை கொல்லணும், இவனை வெட்டணும், அங்கே ஆக்கிரமிக்கணும். இதுல இருந்து என்ன தெரியுது? அவங்களோட பேராசையும் பொறாமையும் தான் தெரியுது. அறிவுக்குள்ள வழி வகுக்குது. அவர் சொன்னாரே அப்டேட்ஸ் வருது அப்படி சொல்லி. இதுல இருந்து என்ன தெரியுது? எங்களோட நினைவுகளை தான் நீங்க சம்பாதிக்க முயல்றீங்களே தவிர, உங்களோட கனவுகளை நோக்கி நீங்க பயணிக்கவே இல்லை. நினைவுகளை நீங்க காசாக்க பாக்குறீங்க அப்படிதான் நான் சொல்லுவேன். இதைத்தான் கண்ணதாசன் அன்னைக்கே சொல்லியிருக்காரு, துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க, வள்ளுவனும் அதையே சொன்னான் சரிங்க. நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஒரு ரொம்ப கெட்ட பழக்கம் இருக்கு, என்ன தெரியுமா? அறிஞர்களையோ புலவர்களையோ வச்சு சொன்னா நம்ம நம்மளுக்கு புரியவே புரியாது. பிரபலங்களை வச்சு சொன்னா கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சிப்போம். இதைதான் நம்மளோட தளபதி சொல்லியிருக்காரு, இன்று 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 என்று நீ நேற்றை இழக்காதே, நீ நேற்றை இழக்காதே. அவர் எனக்கு முன்னாடி எதிரணிலிருந்து பேசினவர் வச்சு எனக்கு என்ன தெரியுமா தெரியுது, மனுஷங்க நல்லா வாங்கியிருப்பார் போல. அதனாலதான் அவரோட எதிர்காலத்துல அவரோட பழைய நினைவுகள்ல வசந்த காலமே இல்லை போல. ஒருவேளை அன்னைக்கு அந்த நொடி அப்பவே நல்லா வாழ்ந்திருந்தா இன்னைக்கு அவருக்கு மலரும் நினைவுகள் இருந்திருக்குமோ என்னமோ. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கறதுல தானயா இருக்கு. அது அவருடைய பாணியில அது சரி நினைக்கிறாரு. அவர் வாழ்க்கையில கடந்து வந்த பாதையில இவரு முக்களாவது இருந்தது, அவர் எப்படி இனிமையா இருப்பாரு? முக்கள பூக்களா மாத்துறது எல்லாமே நம்ம மனசுல தானயா இருக்கு. படத்துல வர டயலாக் மாதிரிதான், நல்லதோ கெட்டதோ எப்பவும் அதை நம்ப கூடியதான் இருக்கும். நாளைய கனவு அப்படிங்கறது என்ன தெரியுமா? ஷார்ட்டா ஒரு பழமொழி தான், இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா இருக்கிறதும் போயிடும். பழைய நினைவுல கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்களேன் நல்லா. இங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா தான் உட்காந்துருப்பீங்க. பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க, யாரும் தெரியாமல உட்காந்துட்டு இருக்கீங்க. எல்லாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸா நீங்க? உங்களோட நினைவுகளை ஷேர் பண்ணதாலதான். யாராச்சும் காலேஜ் வந்த முதல் நாள் உங்களோட கனவு என்ன, உங்களோட இலக்கு என்ன? நீங்க சிஎஸ்சியா இல்ல ஐடியா? ஊனிங் ஐடியா, நான் உடல பேச மாட்டேன் அப்படி யாராச்சும் போறோமா? என் ஸ்கூல்ல வந்து இப்படி இருந்துச்சுங்க, எங்க வீட்டுல வந்து இப்படி சொன்னாங்க. எல்லாமே நினைவுகள் தான். கனவுகளை தூக்கிட்டு வந்திருக்காங்களே, இவங்களோட கனவு என்னவா தெரியுமா இருக்கும்? இதை மட்டும் நான் கூறி விடை பெறுகிறேன். இங்க இருக்கிற இவங்க எல்லாமே கனவுகள் கனவுகள்னு சொல்றாங்க, நினைவுகளை தான் இன்னமும் தத்தளிச்சுட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? நாளைக்கு எப்ப 3 மணி ஆகுமோ, கையில எப்ப கேட் பாஸ் வருமோ, எப்ப வடகால் பஸ் ஸ்டாண்ட்ல போய் பஸ் ஏறுவோமோ, அவ்வளவுதான். வாய்ப்பை தமைக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். இமயவதி அருமையா, என் வாழ்வியலோடு இந்த நினைவுகள் எப்படி பயணிக்குது? என் தாத்தாவுடைய பாகத்தில் எனக்கு வராமல் போன 20,000 ரூபாய் எப்போ வரும்? இந்த சிந்தனையோடையே நினைவுகளை வச்சு பயணிக்கலாம். நீங்கள் எப்போ இப்போ அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் ஒரு 20 லட்சம் அப்படின்னு யோசிங்க. நாளைய கனவுகளே அணியிலிருந்து பிரபாகர். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் ஏதோ வசனம்லாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நமக்கு அதெல்லாம் வராது. இனியா மாலை வணக்கம் சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, நமக்கு வந்து அவங்கவுங்க விஷயத்த ஓகே, எல்லாரும் மாற்றி மாற்றி டீமை அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க. நமக்கு யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை. சரி ஓகே, நான் வந்து சரி ஒரு க்வெஸ்சன், உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? சரி ஓகே, இதே கொஸ்டினா நான் சரி ஓகே 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 இதே கொஸ்டினா நான் கடைசியில் கேட்பேன், அதுக்கும் ட்ரூ ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? சரி, இங்கே என்ன டாபிக்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, திருப்பி திருப்பி சொல்லணும் தேவையில்லை. கனவுகளா நினைவுகளா? நினைவுகளை வச்சு வாழணும் அவங்க சொல்கிறாங்க. சரி, நம்ம அதை பற்றி பேசுவோம். நான் எங்கள் அப்பாவோட ஸ்டோரி சொல்கிறேன். அவர் என்னென்ன கஷ்டப்பட்டார், இது அவர் நினைவுகளை வச்சு வாழ்ந்துருந்தா இப்படி வந்திருக்க முடியுமா அப்படின்னு. எங்கள் அப்பா சின்ன பிள்ளையா இருக்கா, குடும்பம் பெருசு,
ரெண்டு வேளை சாப்பாடு தான், ஒன்லி டூ டைம்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டார், டென்த் வரைக்கும் தான் படித்த, படிக்கணும்னு ஆசை, படிக்க முடியல, டென்த் வரைக்கும் படித்தார். படிச்சுட்டு ஊருக்கு வேலைக்கு கிளம்பிட்டார். ஆனால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். இன்ன வரைக்கும் நான் காலேஜ் சேர்கிற வரைக்கும் ஒரு ஃபாரினில் தான் இருந்தார். நான் காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் தான் சொன்னேன், நீங்கள் கஷ்டப்பட்டது போதுப்பா, நாலு வருஷம் மட்டும் எனக்கு ஃபீஸ் கட்டுங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ அவர் நான் சொன்னதுக்காக வந்துட்டார், நான் பார்த்துக்கிறேன், என்ன மேலே நம்பிக்கை வச்சு. அவர் அவரோட கனவுகள் அப்போ நினச்சி பாருங்கள், ரெண்டு வேளை சாப்பாடு, இன்றைக்கி எனக்கு மூணு வேளை கிடைக்கிது, நல்ல இடம், ஃபேன் இருக்குது, வீடு இருக்குது, நல்லா தூங்கலாம், நிலம் வாங்கி கொடுத்துருக்காரு, விவசாயம் பண்ணலாம், எல்லாமே இருக்குது, வண்டி இருக்குது, என்ன. ஆனால் அவர் அவரோட நினைவுகளை வச்சு வந்திருந்தா இந்நேரம் இவ்வளவு எனக்கு பண்ணியிருக்க முடியாது. ஃபீஸ் கட்டுவார், எவ்வளோ எனக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணுமோ அவ்வளோ கட்டுறாரு. ஆனால் அவர் ஒன்று மட்டும் சொல்கிறேன், எனக்கு நான் நம்ம எல்லோரும் சம்பாரித்த காசை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கையில் ஒரு வருத்தம் இருக்கும், ஐயோ காசு சம்பாரிச்சது போகுது. அவர் எனக்கு ஃபீஸ் கட்டையில் அவர் மூஞ்சியில் சிரிப்பு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு, நம்ம பையனை கட்டாமே அப்படிங்கிறது. ஆனால் அவரோட இப்போ சொல்கிறேன், அவரோட கனவுகளை அவர் நினைவுகள்லாம் எவ்வளோ இது இருந்திருக்கும், எல்லாருக்குமே நினைவுகள் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. ஒருத்தவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக டார்க்காகவே இருந்திருக்கும். ஆனால் ஒன்று மட்டும், அவங்களோட ஃப்யூச்சரை பிரைட்டாக மாற்றலாம், அது அவங்கவுங்க கையில். இப்போ எங்கள் அப்பா கடந்து வந்தது வெறும் டார்க்னஸாக தான் இருந்திருக்கும், நாலு வருஷத்துக்கு அப்புறம் நான் அவரோட வாழ்க்கையை கண்டிப்பாக பிரைட்டாக மாற்றுவேன். நான் எப்படி இன்னைக்கு என் பேர் எங்கள் அப்பா பேர் நான் பிரபாகரன் ரெங்கநாதன்னு சொல்லி பெருமைப்படுறனோ, என் பேர் அதே மாதிரி அவர் சொல்லி பெருமை பண்ணோம், நான் ஒரு பையன், நான் ஒரு அப்பா அப்படின்னு சொல்லி. இவ்வளோதான். ஆ இப்போ கேட்டல, இப்போ சொல்லுங்க உங்களோட ஹீரோ யார்? ஆ அவ்வளோதான். ஓகே, இன்னொரு ஒரு சின்ன கதை, ஒரு இது மட்டும். எல்லா எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கும் வேலைக்கு போகணும் அப்படின்னு, ஆனால் பசங்களுக்கு இது வந்து பெரிய கனவாகவே இருக்கும். முதல் மாதம் சம்பளத்தை வாங்கிக்கொண்டே அம்மாட்ட தான் கொடுப்போம், அப்பாட்ட யாரும் கொடுக்க மாட்டோம், ஏன்னா அப்பா நம்மகிட்ட கை நீட்டி இருக்கக்கூடாது அப்படின்னு. சம்பளத்தை கொடுக்கையில் அம்மாட்ட தான் கொடுப்போம். ஆனால் ஒரே ஒரு ஆசை, நம்ம முத மாத சம்பளத்தை நம்ம போய் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். இது எத்தனை பேருக்கு இருக்கு இந்த ஆசை? ஆ அவ்வளோதான். ஸோ எல்லாரோட நினைவுகளும் ஒரே மாதிரி இருக்காது, கனவுகளை நீங்கள் மாற்றலாம், நினைவுகளை மாற்ற முடியாது, பட் கனவுகளை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றலாம், அதுக்கு தேவையான பாத்திர உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பயணம் பண்ணுங்க, அவ்வளோதான். நன்றி. நிறைவேற வாழ்த்துக்கள். இப்போ அடுத்ததாக நினைவுலே என்ற அணியிலிருந்து வித்யா. காலையிலே கல்லூரி வந்து மாலையிலே வீடு திரும்ப காத்திருக்கும் எனது மரியாதைக்குரிய ஆசிரியர் பெருமக்களே, முதல் ஆண்டை முகம் மலர்ச்சியோடு முழுமையாக கொண்டாடி கொண்டிருக்கும் எனது முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகளே, கவலை இல்லை, கடமை இல்லை, இவர்களைப் போல எவரும் இல்லை என்று தனது மூன்றாம் ஆண்டை இளமை பருவத்தில் இனிமையாக கொண்டாடி கொண்டிருக்கும் மூன்றாம் ஆண்டு மாணவ மாணவிகளே, கொட்டட்டும் கொட்டட்டும் கைகள் ரெண்டு என்று நான் பேசுவதை கொட்டி தனது கைகளால் தனது இரு கை கரங்களால் கொட்டி கரவொலி எழுப்ப காத்திருக்கும் எனது இரண்டாம் ஆண்டு மாணவ மாணவிகளே, வாழ்க்கை என்பது ஒரு ஓவியம், வரைய தெரிந்தவர்கள் புத்திசாலிகள், வரைய தெரியாதவர்கள் அதிர்ஷ்டசாலிகள், அப்படி அதிர்ஷ்டசாலியாக அமர்ந்திருக்கும் எனது நான்காம் ஆண்டு சகோதர சகோதரிகளே, மற்றும் இங்கு அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் ஆகட்டும் என்று கூறி ஏற்றுக்கொண்ட தளத்தை ஏற்று பேச வந்துள்ளேன். தாருங்கள் உங்கள் காதுகளை. நேற்றைய மகிழ்ச்சி, நாளைய மகிழ்ச்சி, இன்று இங்கு பேசுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி, ஆனால் உங்கள் முகத்தில் பத்தவில்லையோ சிறிது மகிழ்ச்சி. தலைப்பு: வாழ்க்கையில் மகிழ்ச்சி தருவது. யாரோட வாழ்க்கையில? உங்க வாழ்க்கையில, ஏன வாழ்க்கையில, நம்மளோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி தருவது என்பது நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளா? என்னை பொறுத்தவரை நேற்றைய நினைவுகள் தான். ஐயா, கனவு காண்பது என்பது கலைந்து போகுமே ஆகும். கவிஞர் ஒரு அருமையான வரியை கூறுகிறார், கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் மேகம் போல. என்னை பொறுத்தவரை நினைவுகள் நினைவுகளோடு வாழும் வாழ்க்கை நின்று மலை பொழியும் கார் மேகம் போல. நல்ல பாயிண்ட், நாலு பேரு காசு கூட்டு கட்டிட்டு சொன்னேன். வெரி குட். கனவு நிறைய பேர் காணலாம், ஏன் நான் கூட காணுவேன். இன்னைக்கு கலெக்டர் ஆகணும், நாளைக்கு டாக்டர் ஆகணும், நாளைக்கு இன்ஜினியர் ஆகணும், நான் நினைச்சேன்னா கூட பாத்துட்டு வரணும் சொல்லி நினைக்கலாம் சார். கனவு சார், நடுவர் அவர்களே, கனவு
பாடுவர் அவர்களே. கனவு வேறு, நினைவு வேறு. கனவுகளை சொல்றேன். இது போல் கனவுகள் யார் வேணாலும் காணலாம், ஆனால் அந்த கனவுகள் அனைத்தும் கற்பனை தான். நிலையானது அல்ல, உண்மையானது அல்ல. ஆனால் என்னை பொறுத்தவரை கடந்த காலம் என்பது உண்மையானது, உயிரோட்டம் உள்ளது, மற்றும் முக்கியமாக அது நாம் அனுபவித்தது. எதிரணிகள் கூறினார்கள், கனவு காண்பது என்பது மிகவும் முக்கியமானது என்று. நான் அதை மறுப்பேன் என்று நான் கூறவில்லை. ஆனால் அந்த கனவு காணணும் என்றாலும் உங்களுக்கு நினைவுதான் அடித்தளமாக இருக்கும். நாம் நமது கடந்த காலத்தில் பட்ட அடிகள், துன்பங்கள் அனைத்தும் தான் நமது கனவுக்கு நம்மளை முன்னோக்கி கொண்டு போகும். எனவே என்னை பொறுத்தவரை கனவும் முக்கியம், ஆனால் அதுக்கு அடித்தளம் நினைவு காலம்தான். குழந்தை பருவம், பள்ளி பருவம், கல்லூரி பருவம், முதல் முதலில் வேலைக்கு சென்ற நாள், முதல் சம்பளம் வாங்கிய நாள், முதல் காதல் கொண்ட நாள், திருமண நாள், பிறந்த நாள், பள்ளியை விட்டு பிரிந்த நாள், கல்லூரிக்கு கண்ணீருடன் பிரியா விடை கொடுத்த நாள், முதல் முதலில் ஆசிரியரிடம் பாராட்டு வாங்கிய நாள், கடைசியாக அதே ஆசிரியரிடம் திட்டு வாங்கிய நாள், முதல் முதலில் மேடையில் பேசிய நாள், கடைசி காலத்தில் நமக்கு யாரும் துணை இல்லை என்று புரிந்து கொண்ட நாள், முதல் முதலில் பைக் வாங்கியது முதல் செல்போன் வாங்கிய காலம், அனைத்தும் இவர்களுக்கு மகிழ்ச்சி தரவில்லை என்பது போல்தான் இவர்கள் பேசுகிறார்கள். இவர்கள் நடுவர் அவர்களே, இவர்கள் வந்து எதிரணியில் கூறினார்கள், கனவு காண்கிறேன், கனவு காண்கிறேன் என்று. அப்பொழுது அவர்கள் கனவில் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும்னு இருக்கும்னு நடுவர் அவர்களே, அதில் எத்தனையோ பைக் வாங்குவார்கள், எத்தனையோ போன் வாங்குவார்கள், நமக்கு தெரியுமா என்று இவர்கள் பேசினார்கள். இது அனைத்தும் அவர்களுக்கு மகிழ்ச்சி தரவில்லை. இவர்கள் பேசியது அனைத்தும் எட்டாத பழத்துக்கு கொட்டாவி விடுவது போல் தான் எனக்கு தெரிகிறது. மற்றும் நான் இறுதியாக பேசி முடித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் கால அவகாசம் நமக்கு மிகவும் குறைவாக இருக்கிறது. நாம் நமது கடந்த காலத்தில் பட்ட ஒவ்வொரு அடியும் தான் நமது நிகழ்காலத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றது. நிகழ்காலத்தில் நாம் கனவு காண வேண்டுமானாலும் சரி, நமக்கு முக்கியமானது ஒன்று என்னவென்றால் அது கடந்த காலம்தான் என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனித வாழ்க்கையை பரிமாணங்களில் நினைவு எவ்வாறு பயன்படுத்துகின்றன? அந்த நினைவுகளை மட்டுமே வச்சு இதை எல்லாத்தையும் கடந்து போக முடியுமா? கனவுகளை மட்டுமே வச்சு கடந்து போக முடியுமான்ற தெளிவை முன்னிறுத்துறதுக்காக இமயம் ஜமுனா. நாளைய நல்ல கனவுகளோடு வந்து அமர்ந்திருக்கும் நல்ல உள்ளங்களே, நேற்று அணிவுகள் இன்று தேங்கிய குட்டியில் கிடைத்திருக்கும் எதிரணி அன்பர்களே, என்றும் 16 இளமை திலகம் நடுவர் அவர்களே, மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். இமயமதி அவர்கள் சொன்னாங்க, நாளைக்கு 3 மணிக்கு நம்ம வீட்டுக்கு போவோம். நாளைக்கு 3 மணிக்கு நம்ம வீட்டுக்கு போவோம், அது எப்படி நினைவுன்னு சொல்லுவாங்க அவங்க. நாம நாளைக்கு 3 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல என்னென்ன நடக்குதுன்னு அது எப்படி நினைவாகும்? அது கனவா தான் ஆகும். நாளைக்கு போய் நம்ம இதெல்லாம் அம்மா கிட்ட பேசுவோம், அப்பா கிட்ட இதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்றது ஒரு கனவு தான். இன்னைக்கே நீங்க வந்து நாளைக்கு என்ன நடக்க போதும் சொல்லிட்டு நீங்க இன்னைக்கே கனவு காணவங்க, அது கனவு தானே? சரி, நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் இன்ஜினியரிங் காலேஜ் வந்திருக்கீங்க, சும்மா வந்திருக்கீங்க, ஒரு கனவு தான் வந்திருப்பீங்க. காலேஜ் முடிச்சு நம்ம ஒரு நல்ல ஜாப், நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகணும், நல்லா சம்பாதிக்கணும், அம்மா அப்பாவை நல்லா பார்க்கணும் அப்படின்ற ஒரு கனவு தான் இந்த காலேஜுக்கு வந்திருக்கீங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்க ஒவ்வொரு வீட்லயும் பேரண்ட்ஸ் வந்து உங்களை எதுக்கு அனுப்பியிருக்காங்க? ஒரு கனவு தான் அனுப்பியிருப்பாங்க. நம்ம பிள்ளைங்க வந்து இது மாதிரி பெரிய பெரிய ஜாப் இருக்கா அப்படின்னு நம்ம நல்லா பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு கனவு தான் அனுப்பியிருப்பாங்க. அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு, கனவு காண்கள், கனவு என்பது தூக்கத்தில் காண்பது அல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதே கனவு. சொன்னா கனவு காட்டவங்க மட்டும் எதுவும் நடந்துடாது. எதிரி சொன்னாங்க, கனவு கனவு சொல்றாங்களே அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொன்னாங்க. கனவு காட்ட மட்டும், கனவு காண்றது ஓகே தான், ஆனா நம்ம வந்து அதுக்கு எஃபர்ட்ஸும் போடணும், அப்பதான் வந்து நிஜமாக்க முடியும் கனவை. விராட் கோலி இளைஞரா இருக்கும் போது அவர் கண்ட கனவு தான் காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய சச்சின் டெண்டுல்கரோட நேற்று ரெக்கார்டு வந்து உடைக்க முடிஞ்சிச்சு.
வார்த்தைகள் வரப்ப அது கண்டிப்பா நினைவு அந்த நினைவுகளும் இருக்கும்.
அது அந்த நினைவுக்கு நான் விரும்பத்தகாத நினைவா இருக்கும். ஒரு சொல் தான் இந்த விரும்பத்தகாத நிகழ்வு உன்னை வேறொரு இடத்துக்கு கொண்டு செல்லும், உன்னுடைய வெற்றி பாதைக்கு கொண்டு செல்றதுக்கான முடியும். குழந்தை பருவத்தில் முதல் முதல்ல ஒரு குழந்தை எடுத்து அடி வைக்கிறப்ப அதோடைய மகிழ்ச்சினால் தொடர் நடக்கி நிற்கிறது. பள்ளி பருவத்தில் ஒருத்தவங்களுடைய மதிப்பெண்ணும் அடுத்த கட்டத்துக்கான நகர்வுகள் கொண்டு வருவது அவனுடைய மதிப்பெண், அதோடு அவனுடைய மகிழ்ச்சியாக கடந்தக்கூடிய கல்வி பள்ளிக்காலங்கள். இந்த இடத்துல அவனுக்கு உந்து சக்தியாக இருக்கிறது அவனுடைய நினைவுகள். ஆனால் கல்லூரின்னு வரப்ப, ஏன்னா நமக்கு அடுத்த கட்டத்தில் கல்லூரி மாணவ மாணவியாக இருந்து வெளியே போகிறப்ப நமக்கு உலகத்துடைய போராட்ட குணம், அதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதுக்கான போராட்டங்கள், இதுக்கெல்லாம் நினைவு ஒரு பகுதியாக செயல்படும். அது வெற்றிக்கு உந்துதலுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதுக்கு கனவுகளும் அதற்கான திட்டமிடல்களும் தேவை. திட்டமிடலுக்கு அப்புறமா அந்த வெற்றி உனக்கு கிடைக்கும், அதுக்கான பயிற்சி எடுப்ப, அதுக்கான வெற்றி கிடைக்கும். அப்ப நிகழ்வுகளும் நினைவு கனவுகளும் நினைவுகளும் காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். மழலையர் பகிர்வத்தில் நினைவு சிறந்தது, பள்ளி பருவத்தில் கூட நினைவு சிறந்தது. ஆனால் கல்லூரி பருவத்தில் கனவுகளும் அதற்கான முயற்சிகளும் முழு முயற்சி இருந்தால் மட்டுமே வாழ்க்கை. இந்த கல்லூரி பருவத்தை கடந்துட்டேன், நான் ஒரு வாழ்க்கைக்குள்ளார ஒரு குடும்பத்துக்குள்ளார பயணிச்சுட்டேன் அப்படின்னா, அப்ப நினைவுகள் நீ உறவுகளோட மாற்றுக் கருத்து ஏற்படுறப்ப அவர்களுக்கு தேவையான நல்ல நினைவுகள் உன்னை அந்த உறவுகளோட பயணிக்க உதவும். நினைவுகளும் வேணும், கனவுகளும் வேணும், ஆனால் காலத்துக்கு ஏற்ப போல வேணும். கல்லூரி காலத்தில் நமக்கு கனவு முன்னிறுத்தப்படும், வாழ்க்கை காலத்தில் பின் வாழ்க்கை காலத்தில் நினைவுகளும் தேவை, உறவுகளோடு பயணம். Hey, hey, hey.
போறதா? என்ன பாட்டு, என்ன மியூசிக்? Thank you.
song, huh? Put the song. இதெல்லாம் டூப்பு, நண்பன் தான் டூப்பு. இதெல்லாம் டூப்பு, நண்பன் தான் டூப்பு. இதெல்லாம் டூப்பு, நண்பன் தான் டூப்பு. மங்கே, yes, change the song. என்னடா மூஞ்சியது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அல்ல புனா, பாட்டை போடுறா. பட்டுக்கோட்டை அம்மாடு, அத்துக்குத்தான் அம்மாடு. அண்ணால திருச்சா, அண்ணால ஆணச்சா, இன்னாலும் காலவாடிதான். பட்டுக்கோட்டை அம்மாடு. Ah, 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 ah
ప్రయాణమే యుగాలుగా సాగిన ఒక shut the lap, kukala, kala kala, jikata, pipa, maa, mungu, pote, kumuke, onne, rende.
பின்னாடி ஒருத்த வெயிட் பண்ணிருக்கான். வா.
Six.
பொம்பளை பிள்ளைங்களால டயர்ட் ஆகி போய் கிடக்குறாங்க. குடிகார பயிலுங்க. கவர்மெண்ட் எங்களால தான்
ಕಂಡಕ್ಟರ್ ಸಾಂಗ್ ವೇಸ್ಕೊಂಡ್ರಾ.